அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது 263, பார்ட் நம்பர் 263, 16th question. This will come at the 2-mark question. இப்ப நம்ம புதுசா பார்க்கறது வந்து ஸ்பியர், போன டைம் வந்து கோன், அதுக்கும் முதல்ல உருளை. இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஸ்பியர், தமிழ்ல கோலம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பார்ட்டா வால்யூம் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூ, கன அளவு 4/3 பை ஆர் கியூ. இந்த உள்ளீடற்ற அப்படிங்கறத அந்த கணக்கு வரப்ப நம்ம பார்த்துக்கலாம். ரேடியஸ் இஸ் கிவன், டென்சிட்டி, டென்சிட்டினா தமிழ்ல அடர்த்தி, அடர்த்தி வந்து 7.95. Then we have to find the volume. இது க்வெஸ்சன்லயே கொடுத்துருக்கு, மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி, நிறை சமம் கன அளவு இன்டு அடர்த்தி. இது நமக்கு ஏற்கனவே பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா. நிறை கண்டுபிடிக்கணும், நிறைனா நமக்கு என்ன வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வால்யூம் வந்து அதனுடைய அடர்த்தியால மல்டிப்ளை பண்ணும், டென்சிட்டியால மல்டிப்ளை பண்ணும். இது எல்லாமே எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து 200 பால் பேரிங்ஸ், பால் பேரிங்ஸ் வந்து அந்த சின்னதா ரவுண்டா இருக்கும் இந்த ஸ்டீல் பால், அதுல வந்து we are finding for one ball, afterwards we are finding for 200. அந்த ஆன்சர் வந்து நம்ம இந்த டென்சிட்டி க்வெஸ்சன்ல கொடுத்துருக்க டென்சிட்டியால மல்டிப்ளை பண்றோம். This will come under 2-mark question. So, இங்க 4/3 பை ஆர் கியூப், பால் பேரிங் வந்து நமக்கு ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். So, we are using the formula 4/3 pi r cube. So, you substitute 4/3 by r and put it to 0.7. So, 0.7, 0.7 into 0.7. Afterwards, this is the volume of 1. Volume of 1 ball. 1 ball bearing. Now, 200 ball bearings put it to the The same thing you are multiplying by 4, sorry 200. இது அப்படியே இங்க கூட நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர்வர்ஸ் வி கேன்சல் இட். இங்க 0.7 இன்டு 200 ஃபார் ஒன் பால் இந்த ஆன்சரு, ஃபார் 200 மீன்ஸ் இன்டு 200. ஸோ இங்க வரக்கூடிய ஆன்சரை இங்க நம்ம டென்சிட்டி மாஸ் ஈக்குவல் டு volume into density அந்த இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணும். If we cancel this, we are getting the answer as 287.46. இப்ப இந்த 287.46 வந்து இந்த வால்யூமுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஸோ 287.46 இன்டு டென்சிட்டி வந்து 7.95 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ யூ மல்டிப்ளை பை 7.95. ஃபார் திஸ் யூ கெட் த ஆன்சர் அஸ் 2285307. 85.307. இப்போ இது வந்து கிராமில் இருக்கு, சென்டிமீட்டர் கியூப். இது வந்து நம்ம கிலோகிராமா மாத்திரம் அப்படின்னா, யூ ஆர் டிவைடிங் பை 1000, பிகாஸ் 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கணும். இந்த 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறப்ப 2.285 கிலோகிராம் இந்த வெயிட், இந்த மாஸ் வந்து 2.285 கிலோகிராம். இங்க வந்து 5 வர்றதுனால we can make it as 9. So that may be equal to 2.29 கிலோகிராம். இது வந்து 2-mark question ல தான் வரும். ஆக்சுவலாக இது வந்து 1-mark, இந்த ஃபைனல் ஆன்சருக்கு 1-mark. இது ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் இட். இங்கே டென்சிட்டி இருக்கு, வால்யூம் ஆஃப் 1 பார், அப்போ வால்யூம் ஆஃப் 200 பார். இந்த வர்ற ஆன்சரை இந்த டென்சிட்டியால மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணினா யூ கெட் த மாஸ். ஸோ நிறை ஈக்குவல் டு கன அளவு இன்ட்ரு அடர்த்திங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதே 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம்.
So answer gram mudikama kilogram la kondu vanga. Thank you.